ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து வளர்ச்சி துறையில் வந்திருக்கக்கூடிய பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்படியே தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஃபாஸ்காமிலையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து நீங்கள் 8th வந்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கான பேசிக்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,700 அப் டு உங்களுக்கு 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் அந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் சேர்த்து உங்களுக்கு நியர்லி வந்து 18,000 மேலேயே கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமே கிடையாது, டேரெக்டாக நேரடி பணி நியமனம் மூலம் தான் அதை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல் கம்யூனிட்டி கேட்டகிரிக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 38 நவம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுமே வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வைஸ் வந்து மினிமம் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே வந்து நீங்கள் 10th 12th டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக எல்லா கம்யூனிட்டி கேட்டகிரிக்கும். அண்ட் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆச்சு அலுவலக உதவியாளர் கேட்டகிரியில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 23 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் எதில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா www.tnrd அதாச்சும் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் .gov.in, ஓகேங்களா? ஸோ இந்த லிங்கில் தான் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எப்போ வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுதுன்னா 5ஆம் தேதியிலேருந்து, அதாச்சு நவம்பர் 5ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவேட் ஆனாலே நானும் உங்களுக்கு ஒன் டைம் வந்து இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.